Personally, I feel Facebook is one of the best things that could have happened to me. இல்ல சார் நான் அதெல்லாம் இல்ல சார் என்னோட phone வந்து 200 ரூபாய்க்கு வாங்குனேன் சார் இந்த phone அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஆனா அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கல எனக்கு பிடிக்கல சோஷியல் மீடியானா நான் வந்து Facebook WhatsApp ரெண்டு தான் யூஸ் பண்ணேன் Facebookல என்ன Facebook போட்டோ அப்லோட் பண்ணுவேன் போட்டோ அப்லோட் பண்றது chatting ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறது அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்றுமே இல்லை ஃபேஸ்புக்குன்றது கனெக்டிங் பீப்புள் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஃபோட்டோ போட்டால் தான் கெத்து லைக் வந்தால் தான் கெத்துன்னு நினச்சிட்ருக்கேன் உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கனெக்டிங்காக இருக்கிறதுக்காக தான் ஃபேஸ்புக் இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபாரின் இல்லை லோக்கல்லே இருந்தால் கூட பார்க்க முடியாது பேச முடியாதுன்னா ஒரு சேட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஃபேஸ்புக் ஃபோட்டோஸ்னால் நான் என்னுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் எங்கன்னா வெளியே போய் நேச்சுரல் ஸ்டில்ஸு அதுபோல் அழகான ஒரு பார்க்கறது ரசிக்கக்கூட போல் ஒரு ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன் இரிட்டேட்னா சொம்ம செல்ஃபி அப்படின்னு எடுத்து போகிறது அவங்க ஃபோட்டோவே அடிக்கடி போடும்போது இரிட்டேட் ஆகும் சப்போஸ் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பற்றி போட்டிங்கன்னா பரவாயில்ல ஒரே ஒருத்தர் வந்து அவங்களையே பற்றி 10 ஷாட் எடுத்து போடுவாங்க ஸோ அது இரிட்டேட்டாக இருக்கும் சிலர் வந்து அடிக்கடி வந்து என்னது ஓனை பற்றி சிலர் வந்து பெட்ரூமில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆகும் என் கூட படித்த ஒரு பொண்ணு இருக்கும் அது அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்து ரெண்டு பேரை கண்டுபிடிச்சிருக்க அப்போல்லாம் போட்டோ எடுத்து போடும் அது போல் பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆகும் இப்போ இது வந்து ஒரு சோஷியல் மீடியானே ஒரு நாளைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் சிலர் வந்து எதை இப்போ சோஷியல் மீடியா ஷேர் பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாது ஸோ அப்படி பார்க்கும்போது இரிட்டேட் இருக்கு அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன் நான் ஸ்டில் எனக்கு சில விஷயம் போயிருந்தா அது சோஷியல் மீடியா மூலம் தான் எனக்கு வரணும்னால யூஸ் பண்ணிட்டுருக்கேன் And I don't think I would have become as famous as I am today, if I may use that word, very humbly of course, if not for Facebook. I owe a lot to that. So thank you Mark Zuckerberg for bringing Facebook to me. ஏன்னா ஃபேஸ்புக்குன்றது அவ்வளோ இல்லை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கிலே இருக்கலாம் நல்ல விஷயம் அப்படின்னு நல்ல விஷயம் தான் அதில் கெட்ட விஷயம் நிறைய இருக்குது நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது அதுதான் ஃபேஸ்புக்குன்னு தான்